இது அம்மாவின் சிம்பிள் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா காளான் தொக்கு. காளான் தொக்கு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். காளான் வந்து உங்கள் விருப்பம் போல் வந்து தேவையான அளவு வாங்கிக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல், அது செய்யணும்னா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து கருவேப்பிலை வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. புளியாக சின்ன வெங்காயம் வந்து தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னாக்கா தாளிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு எடுத்துக்கோங்க. சோம்பு கொஞ்சம், அது கூட வந்து பார்த்திங்கனாக்கா கறி மசாலா பட்டை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. முதல்ல என்ன செய்கிறீங்கனாக்கா அந்த காளான் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி என்ன செய்கிறீங்கன்னா கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அது கூட வந்து கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா என்ன செய்கிறீங்கனாக்கா அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பச்சையாக சேர்க்கக்கூடாது சமையல், இல்லைன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ ஒரு பாத்திரத்தை வந்து ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கு வச்சுருக்க சோம்பு ப்ளஸ் கறி மசாலா பட்டை தண்ணி சேர்த்துருங்க. சோம்பு நல்லா வெடித்ததுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணிட்டு சேர்த்துருங்க. அது கூட வந்து தேவையான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொன்னிறமாக சிவப்பு வருங்க. அப்போ தான் வந்து கிரேவி வந்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஏற்கனவே காளானில் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் கம்மியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி உள்ளவெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்க காளான் வந்து சேர்த்துருங்க. காளான் சேர்த்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட தேவையான அளவு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டைம் நல்லா வந்து கிளறி விட்டதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னாக்க நம்ம எடுத்துன்னு வச்சுருக்கேன் அந்த டேஸ்ட் இல்லை இஞ்சி பூண்டு தேங்காய் அரைச்ச டேஸ்ட்டு அதையும் வந்து இது கூட சேர்த்துருங்க. நம்ம டேஸ்ட் வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து கம்மியாக விட்டால் போதும், ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து காளான் வந்து குக் பண்ணிட்டோம். ஸோ இந்த கிரேவி மட்டும் ரெடி ஆகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வந்து அப்படியே கொதிக்க விடுங்க. தீ வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா அடி பிடிச்சிடும். தேங்காய் சேர்த்துருக்கோம்ல, இடையில் வந்து ரெண்டு அந்த 3 தடவை வந்து நல்லா திறந்து கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா காளான் கிரேவி வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு.
இது வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு வந்து ரொம்ப, அதாவது வந்து ஒரு சிக்கன் சாப்பிட்ட மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ இது வந்து ஹெல்த்துக்கும் கூட நல்லதும் கூட. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எளிமையான ஒரு டிஷ் தான் இது வந்து. ஸோ நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். எளிமையான டிஷ்ஷஸ் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.